ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு புது சீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. அதுவும் எந்த சேனல்னு பார்த்திங்கன்னா நம்ம சன் டிவியில் தாங்க. சன் டிவியில் மூணு புது சீரியல்ஸ் கொண்டு வர போகிறாங்க. அதோட டைம் ஸ்லாட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் ப்ரோமோவும் கூடி சீரியலில் கொண்டு வர போகிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆக போகிற சீரியல் எதுன்னு பார்த்திங்கன்னா அனாமிகா. இந்த அனாமிகா சீரியலோட ப்ரோமோ அஃபிஷியலாக ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க, மாதம் கணக்கிலாகுது, பட் இன்னும் வரல. அதுக்கான காரணம்னு பார்த்திங்கன்னா டைம் ஸ்லாட் இல்லைங்க. அதாவது ஒரு முக்கியமான சீரியல் முடிஞ்சதுக்கப்புறம் டெய்லி ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் கண்டிப்பாக இவங்க டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான சீரியல் தான் வந்து பார்த்திங்கன்னா சன் டிவியில் எதிர்நீச்சலுக்கு அப்புறம் அதிகமாக எதிர்பார்க்குற ஒரு சீரியல் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பெண்ணு. அதுக்கு முக்கியமான காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியலில் மூணு முக்கியமான சீரியல் ஆக்ட்ரஸ் நடிக்க போகிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இன்னும் நிறைய அப்டேட்ஸ்லாம் வரப்போகுது, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் மூணாவதாக இன்னொரு சீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இறைவி. இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அஃபிஷியலாக இன்னும் கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோமோ வந்துடும். இந்த சீரியலில் ஆக்ட்ரஸ் தர்ஷனா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினாக பண்ணுறாங்க, பட் ஹீரோ யாருன்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இந்த லாஸ்ட் அண்ட் சீரியலோட அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் இன்னும் நிறையா வரும், ஸோ அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.